வண்டி வந்து ஸ்விஃப்ட் டிசைரு, டீசல் வண்டி, ஆட்டோமேட்டிக் வண்டி இது. இதில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் இம்மம்பிளஸர் லைட் எரியுது. அது வந்து எதனால் லைட் எரியுதுன்னு இப்போ நான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்ப்போம். அந்த கீ லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணால். இப்போ வண்டி நியூட்ரல் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆஃப் ஆயிடுச்சா, போட்ட டக்குன்னு லைட் ஏறி ஆரம்பிச்சிடும். இந்த லைட் தான் அரெஸ்ட் பண்ணோம். லைட் ஆஃபே ஆகாது. ஆக்சுவலாக இந்த லைட் வந்து லைட் எரிஞ்சால் வண்டியே டோட்டலாக ஸ்டார்ட் ஆகாது. இதை வந்து ஆட்டோமேட்டிக்ன்றதால அது என்ன பண்ணிக்கிறாங்க, அக்சசரிஸில் வந்து அது லிங்க் கொடுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம அந்த அக்சசரிஸை ஃபீஸை செக் பண்ணுறோம். ஃபீஸை செக் பண்ணி அந்த ஃபீஸை போடுறோம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு. நம்ம செக் பண்ணுற ஃபீஸ் வந்து அக்சசரிஸ் 15 amps. அந்த ஃபீஸாக செக் பண்ணுறோம். அந்த ஃபீஸ் போயிடுச்சு, அதில் வேறு ஒரு ஃபீஸ் இருக்குது, அதை போடுறோம். இந்த அக்சசரிஸ் ஃபீஸை இன்செட் பண்ணுறோம். போட்டாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கம்ப்ளைண்ட்டு அவ்வளோதான். இப்போ கீ லைட் எரியுதுன்னா நீங்கள் வந்து அந்த அக்சசரிஸ் பீஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா அது போயிட்டு தான் அதை மாற்றினா அந்த கீ லைட் ஆஃப் ஆயிடும். அப்படியும் இல்லை, அதெல்லாம் நல்லாயிருக்கு, மற்றபடி லைட் ஏறுதுன்னா நம்ம வந்து இம்மோபிளைசர் ஒயர் வெளி கடிச்சிருக்கோ, இல்லை இம்மோபிளைசர் போயிருச்சோ, இல்லை ரிமோட் கீ டேமேஜ் ஆகிடுச்சோ, அது பார்க்கணும். அவ்வளோதான், இதுதான் கம்ப்ளைண்ட்டு. கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு.